வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ்டா. இன்றைக்கி நம்ம டிவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90 out of 90 எடுக்கிறது எப்படி, இல்லை ஈஸியாக வந்து 50% மேலே 45 marks மேலே வந்து 90 mark ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம், அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா மண்டே வந்து எக்ஸாம்ஸ்னு சொல்கிறீங்க நிறைய பேர், அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சுருவீங்க, கண்டிப்பாக வந்து பாஸும் ஈஸியாகலாம், நல்ல மார்க்கும் எடுக்கலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஏன் வந்து கஷ்டப்படுறாங்க, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்கிறது கஷ்டம் மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, அது எப்படி ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா மொத்தம் 21 mark இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 2 marks, 7 3 marks, அதுக்கப்புறம் 7 5 marks, எய்தர் ஆர் சாய்ஸாக 5 mark இருக்கும். 2 markலையும் 3 markலையும் ஒவ்வொரு கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 21 mark ஃபர்ஸ்ட், இந்த 21 markில் மினிமம் உங்களுக்கு 15 1 mark வந்து புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க மேக்ஸிமம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்க முடியும், ஆனால் மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க 15 questions 20ல், மேபி 20 புக் பேக்லேருந்து கேட்கலாம். அதனால் நீங்கள் அந்த 20 marksில் ஒரு 18 to 20 வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கரெக்டாக படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்த்துக்கோங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 mark, இப்போ 3 mark 5 mark எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அல்ஜிப்ரா மேட்ரிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த மேட்ரிக்ஸோட கான்செப்ட் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 into 3 மேட்ரிக்ஸ் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணும், இப்போ 4 into 4 மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாடலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு சம் வந்து போட்டு பார்த்துக்கணும். நீங்கள் வந்து இதை கண்ணில் பார்த்தோ எல்லாம் படிக்க முடியாது, மற்ற தியரி சப்ஜெக்ட் மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சம் வந்து நீங்கள் போட்டு பார்த்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் இந்த 3 into 3 மேட்ரிக்ஸ், 4 into 4 மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம்ஸை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸை முக்கியமாக போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே எக்ஸசைஸ் தான் பார்ப்பாங்க, எக்ஸாம்பிள்லேருந்துமே கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் புக் பேக் சம்ஸ் எக்ஸசைஸில் இருக்க சம்ஸையும் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க சம்ஸை நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்க்கலாம். இப்போ இதில் எந்தெந்த சாப்டர்லாம் ஈஸியாக இருக்கும், எது மீடியமாக இருக்கும், எது கஷ்டமாக இருக்கும்னு பார்க்கலாம். ஈஸியான சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சாப்டர், நீங்கள் வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணுற சாப்டர் என்னென்னா 1st, 2nd, 3rd, 4th, 12th, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சாப்டர், ரொம்பவும் படிக்கிறதுக்கு டைமும் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் சம்ஸும் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இந்த உங்களுக்கு 5 chapters. மீடியமான சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 8th and 11th, இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 chapters வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அப்புறம் மீதி இப்போ டிஃபிகல்ட்டான சாப்டர் இருந்தால் 5 6 7 9 10. இப்போ 9 10 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் வரும். இந்த 9 10 யார் வந்து ஈஸியாக படிப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி 11th ஓகே கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்டகிரேஷன்னா என்ன டிஃப்ரென்ஷியேஷனாக என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இப்போ 12th வந்து நல்லா படிக்க முடியுமா, அப்படி சுத்தமாக 11th நீங்கள் பார்க்கலன்னா இப்போ அது கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டியாக கண்டிப்பாக இருக்கும். 5 6 7 கொஞ்சம் பெரிய சாப்டர்ன்றதுனால உங்களுக்கு அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஈஸி அண்ட் மாடரேட் இந்த 2 chapters படிக்கிறீங்க, இப்போ மொத்தம் 7 chapters நீங்கள் 1 2 3 4 12 8 11 இந்த 5 chapters நீங்கள் படிக்கிறீங்க, கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம்ஸுமே நீங்கள் போட்டு பார்த்துலாம். இப்படி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 marks வந்து ஒரு 50 marks நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து பாதி மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம், மேக்ஸிமம் 90-45 எடுத்துடலாம். இல்லை நான் இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு 70 above எடுக்கணும்னா நீங்கள் இந்த 5 6 7 9 10 ஒரு 3 4 chapters பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 5 6 7 9 10 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9 10 வந்து இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்படி தெரியலனா 5 6 7 வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாகவே சம்ஸ் வந்து போட்டு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது எப்படி கேட்பாங்கன்றது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சென்டம் எடுக்கிறதுக்கான சான்சஸுமே அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கான்செப்ட் அப்ரோச் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல் சம்ஸை வந்து கண்டிப்பாக போட்டு பார்க்கணும், தயவுசெய்து யாரும் வந்து கண்ணில் பார்க்காதீங்க, மோஸ்ட்டாக எல்லாருமே போட்டு பார்ப்பீங்க சம்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் எல்லா மாடலையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு போன வருஷம் ஹாஃப்இயர்லி குவஷ்சன் பேப்பரோ இல்லைனா வந்து குவார்ட்டர்லி குவஷ்சன் பேப்பரோ உங்களுக்கு எந்த குவஷ்சன் பேப்பர் கையில் இருக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி இல்லை நம்ம டெலிகிராம் குரூப் வந்து கீழே இருக்கும், அதில் வந்து நம்ம குவஷ்சன் பேப்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியமாக மேக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஸ்கூல் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது போன்ற தொடர்ந்து நம்ம வீடியோஸும் பண்ணிட்டு வருவோம். இதுக்கப்புறம் இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது போன்ற தொடர்ந்து வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுக்க பெல் பட்டனையும் புக் பண்ணுறேங்க.